ஸ்ரீலங்காவில் எக்கனாமிக் கிரைஸ்க்கு பிறகு நிறைய தமிழ் சினிமாவை சேர்ந்த தென்னிந்திய பிரபலங்கள் வந்து ஸ்ரீலங்கா விசிட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் சினிமாவோட மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரபுதேவா இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காரு. இவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? இப்போ அவர் ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இயக்குனர் சாமன் இயக்கத்துல மூசாய் அப்படின்னு ஒரு திரைப்படம் வர இருக்கு. அந்த படத்துல ஒரு சாங் ஷூட்டிங்காக தான் இப்போ நம்ம பிரபுதேவா இலங்கைக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம கூடவே நம்ம சாண்டி மாஸ்டரும் இலங்கைக்கு வந்திருக்காரு. இப்படி சாங் ஷூட்டிங்காக ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்க பிரபுதேவா இலங்கையில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள்ல பங்கு பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம இலங்கையில் உள்ள நிறைய தலைவர்களையும் கூட இவர் சந்திக்கிறாரு. அதே நேரத்துல நேத்து கொழும்புல ஏசியா கப்போட பைனல் மேட்ச் நடைபெற்று இருந்துச்சு. இந்த மேட்சை பார்க்கறதுக்கு கூட நம்ம பிரபுதேவா விசிட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவுடைய பிரைம் மினிஸ்டர் தினேஷ் குணவர்தனையும் பிரபுதேவா சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு அலரி மாளிகையில நடைபெற்றதோட இது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு அப்படின்னு சொல்லி மீடியா யூனிட் சொல்றாங்க. இது சம்பந்தமான போட்டோஸ் கூட பிரைம் மினிஸ்டருடைய ஆபீஷியல் பேஜ்ல இருந்து புகைப்படங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாம இந்த பாடல்ல நடக்கிற ஒரு ஷூட்ல ஸ்ரீலங்கா பிரபல டான்ஸ் மாஸ்டர் அசங்கடி சில்வாவோட சேர்ந்து பிரபுதேவா டான்ஸ் ஆட போறாரு அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. ஸ்ரீலங்கால நிறைய ஃபேன்ஸ் எல்லாமே இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை அசங்கடி சில்வா அவருடைய ஃபேஸ்புக் பகுதியில வெளியிட்டிருந்தாரு. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்திர மகோத்சவ தீர்த்த திருவிழா வியாழக்கிழமை காலை சிறப்பாக நடைபெற்றது. காலை 6 மணி அளவில் ஆரம்பமான விசேஷ பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வேல்பெருமான், வள்ளி தெய்வானை, பிள்ளையார் மற்றும் சண்டேஸ்வரர் ஆகியோர் காலை 7 மணிக்கு ஆலய தீர்த்தக்கேணிக்கு எழுந்தருளியதை தொடர்ந்து தீர்த்த உற்சவம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அதேவேளை ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அங்க பிரதேசனம் செய்தும், நூற்றுக்கணக்கானவர்கள் காவடிகள் எடுத்தும், கற்பூர சட்டிகள் ஏந்தியும் முருகப்பெருமானை வழிபட்டனர். இதேவேளை இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு கொடியிறக்கம் நடைபெற உள்ளது. அதனுடன் ஆலய மகோத்சவ திருவிழாக்கள் நிறைவடைய உள்ளது. வெள்ளிக்கிழமை தினம் மாலை 5 மணிக்கு முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.